எந்த காரணமும் இன்றி வேறு மாவட்டத்திற்கு பணி மாறுதல் செய்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வந்துள்ளதாக வீடியோ மூலம் விடிய அரசின் முதல்வருக்கு நெல்லை காவலர் பேசிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் சிதப்பட்பநல்லூர் காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக செல்லதுரை என்பவர் பணிபுரிந்து வருகிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவ விடுப்பில் இருக்கும் செல்லதுரையை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பணி மாறுதல் செய்துள்ளனர். உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவ விடுப்பில் இருக்கும் தன்னை எந்த காரணமும் இன்றி சொந்த மாவட்டத்தில் இருந்து பிற மாவட்டத்திற்கு மாற்றியதாக நெல்லை காவல் கண்காணிப்பாளரிடம் செல்லதுரை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என செல்லதுரை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள செல்லதுரை, இந்த விவகாரம் காரணமாக தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வந்துள்ளதாக விடிய அரசின் முதல்வருக்கு நெல்லை காவலர் பேசிய வீடியோ ஏவல் துறையின் மனிதாபிமானமற்ற செயலை காட்டுகிறது. நான் வந்து சீதப்பெருமாள் காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிஞ்சு வரேன். இப்போ வந்து நான் மெடிக்கல் லீவில் இருக்கேன் ஐயா. அதாவது மெடிக்கலில் இருக்கும்போதே என்னை வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. நான் அதை வந்து டிஎச்ஆர்கிட்ட போய் கேட்டேன். இது வந்து எந்த ரீசனுமே அவர் எதுவுமே நான் ரீசன் கேட்டதுக்கு ரீசன் சொல்லலை. எஸ்பி சாரும் ரீசன் சரியாக சொல்ல மாட்டாங்க. எஸ்பி சார் வந்து எனக்கு ரீசன் தெரில, டிஎச்ஆர் வந்து எனக்கு ரீசன் தெரில. அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன் ஐயா. நான் வந்து சூசைட் பண்ணுற லெவலுக்கு கூட நான் வந்து என்னுடைய மனநிலை கொண்டு போயிட்டுருக்கேன் ஐயா.